Good morning, students. Today we are going to learn about 7th standard history, unit 2, the Mughal Empire. Continue this lesson, the Mughal administration. Central administration. The Mughals provided a stable administration in larger parts of India. The emperor was the supreme head of the Mughal administrative system. He was the lawmaker, the chief executive, the commander in chief of the army, and the final dispenser of justice. இந்தியாவில் பெரும்பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். முகலாயர்களுடைய நிர்வாகம் உச்ச உயர்நிலை தலைவராக செயல்பட்டவர் பேரரசரே ஆவர். இவர்தான் சட்டங்களை இயற்றுபவர், அவரே செயல்படுத்துபவர், அவரே படைகளின் தலைமை தளபதியாகவும் நீதி வழங்குவராகவும் திகழ்ந்தார். ஹி வாஸ் அசிஸ்டட் பை எ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் வேர் the vakil, prime minister, and wazir or diwan in charge of the revenue and the expenditure. அக்குழுவில் இடம் பெற்றிருந்த மிக முக்கியமான அதிகாரிகள் தான் வக்கீல். வக்கீல் என்று சொல்லக்கூடியவர் பிரதம மந்திரி. Wazir or Diwan in charge of the revenue and the expenditure. Varivai Thurai Mattum Chelavugalai Merkolbavar. Mir Bakshi was in charge of the army. Mir Bakshi Ranvathurai Amaicharaag Irundar. The Mir Saman looked after the royal household. அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர் மீர் சமான். The Quasi was the chief judge. Sadarus Sudur was minister for enforcing Islamic law. Sariya Quasi தலைமை நீதிபதி. சதாவுஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். தென் ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாகாண நிர்வாகம். தி எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் சுபாஸ் ஆர் ப்ராவின்சஸ். பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஈச் சுபா வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் என் ஆஃபீஸர் கால்டு சுபேதார். The Subhas were further divided into districts called Sarkars. The Sarkars were subdivided into Farganas. A group of villages or grams formed a Fargana. பேரரசு பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சர்க்கார் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பல கிராமங்கள் உள்ளடக்கிய பிரிவே பர்கானா. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளாட்சி நிர்வாகம். த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வேர் அட்மினிஸ்ட்ரேட் பை கொத்வால்ஸ். கொத்வால்ஸ் மெயின்டெயின் லா அண்ட் ஆர்டர். The administration of villages were left in the hands of local village panchayat or informal institution of justice in villages. The panchayats dispensed justice. நகரங்களும் பெருநகரங்களும் கொத்வால் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டிருந்தது. கொத்வால் சட்டம் ஒழுங்கை பராமரித்தார். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்திடம் கிராம அளவிலான நீதி வழங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தான் தீர்ப்பு வழங்கினார்கள். ஆர்மி படை நிர்வாகம். த முகல் ஆர்மி கம்ப்ரைஸ் இன்ஃபேண்ட்ரி கேவல்ரி
war elephants and artillery. The emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. முலாய் ராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையில் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களையும் பராமரித்தார். மான்சப்தாரி சிஸ்டம். அக்பர் இன்ட்ரோடியூஸ்ட் தி மான்சப்தாரி சிஸ்டம். According to this system, the nobles, civil and military officials were combined to form one single service. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். இம்முறையின் கீழ் பிரபுக்கள் நோபிள்ஸ் பிரபுக்கள் சிவில் அண்ட் மிலிட்ரி அபிஷியல்ஸ் இராணுவ அதிகாரிகள் குடிமை பணி அதிகாரிகள் இவர்கள் ஆகியோருடைய பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றி அமைக்கப்பட்டது. எவ்ரி ஒன் இன் தி சர்வீஸ் வாஸ் கிவன் எ மான்சப் மீனிங் எ பொசிஷன் ஆர் ரேங்க். இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப் அல்லது படிநிலை அல்லது அந்தஸ்து வழங்கப்பட்டது. எ மான்சப்தார் வாஸ் எ ஹோல்டர் ஆஃப் சச் எ ரேங்க். மன்சப்தார் ரேங்க் வாஸ் டிபெண்டன்ட் ஆன் சாட் அண்ட் சவார். த ஃபார்மர் இண்டிகேட்டு ஒன்ஸ் ஸ்டேட்டஸ். சவார் வாஸ் தி நம்பர் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் ஹார்ஸ்மென் ஹி ஹேட் டு மெயின்டைன். சாட் சவார் என்னும் இரு விடயங்களை சார்ந்திருந்தது மன்சப்தார். சாட் என்பது அவரது தகுதியை குறைப்பது. சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறைப்பது. His salary was fixed on the basis of the number of soldiers each Mansabdar received ranking from 10 to 10,000. மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது. 10 முதல் 10,000 வரை. The Mansabdars were paid high salary by the emperor. பேரரசர் மன்சப்தார்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார். Before receiving the salary, a Mansabdar had to present his horsemen for inspection. Their horses were branded to prevent theft. The emperor could use the troops maintained by a Mansabdar whenever he wished. The rank of Mansabdar was not hereditary during Akbar's time. After him, it became hereditary. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறையானது பின்பற்றப்பட்டது. மன்சப்தாரால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தமது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பிறகுதான் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக மாற்றப்பட்டது. லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நில வருவாய் நிர்வாகம். லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டோன் அப் டியூரிங் தி ரெயின் ஆஃப் அக்பர். ராஜா தொடர்மால் ரெவன்யூ மினிஸ்டர் ஆஃப் அக்பர் அடாப்டட் அண்ட் ரிஃபைன் தி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பை ஷெர்ஷா. அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜா தொடர்மால். ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறை இம்முறை மேலும் இவர் சீர் செய்தவர். தொடர்மாலின் ராஜா தோடர்மால் அக்பருடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். ஷெர்ஷா சூர் வம்சத்தை சார்ந்த மன்னர். தோடர்மால் சத்து சிஸ்டம் வாஸ்
put in place in the north and northwestern provinces. Japt Murai, Todar Malin, Japt Murayanade, Badak Badamirk Maganangal Nadem Rai Patapatase. According to this system, after a survey, lands were classified according to the nature and fertility of the soil. The share of the state was fixed at 1/3 of the average produce for 10 years. During the reign of Shahjahan, the Sabt or Sabdi system was extended to the Deccan provinces. ജപ്ത് അല്ലത് ജപ്തി ഇമുറൈ തക്കാണ മാനിലങ്ങൾക്ക് നീടിക്കപ്പെട്ടത് പത്ത് ആണ്ടുകാലത്തേക്ക് ശരാശരി വിളച്ചലിൽ മൂന്നിൽ ഒരു പങ്ക് അരസുക്ക് വരിയാകെ ചെലുത്തപ്പെട വേണ്ടും എന്ന നിർണയം ചെയ്യപ്പെട്ടത് ഷാജഹാനുടെ കാലത്ത് ജപ്തി എന്ന ഇമുറൈ തക്കാണ മാഗാണത്തിൽ നീടിത്തത് അരി കട്ടാതവരിടമിരുന്ന് உடமைகள் பறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் ஜப்தி என்று சொல்லக்கூடியது. The Mughal Empire's enforced the old Ikta system. Ikta என்பது முகலாய பேரரசர்கள் பழைய முறை முகலாய பேரரசர்கள் பின்பற்றிய பழைய முறைக்கு தான் பெயர் Ikta என்று சொல்லக்கூடியது. Renaming it Jahir. புதிய பெயரிடப்பட்டு செயல்படுத்தியவர் முகலாய பேரரசர்கள் ஜாகீர். It is a land tenure system developed during the period of Delhi Sultanate. Under the system, the collection of the revenue of an area and the power of governing it were bestowed upon a military or civil official now named Jagirdar. Every Mansabdar was a Jagirdar if he was not paid in cash. The Jagirdar collected the revenue through his own officials. Nila Urimai, Uppanda Kalamurai, Delhi Sultanagalude Kalathil Valarthedukkappattathu. Imurayin Keezhil குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அந்த பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்ல சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருடைய தற்போதைய பெயர் தான் ஜாகீர்தார் என்று சொல்லக்கூடியது. அவர்கள் தங்களுடைய ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மான்சப்தாரும் ஜாகீர்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். Amal Kusar or the revenue collector of the district was assisted by subordinate officers like the Pottadar, the Kanungo, the Patwari and the Mukkadam. மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யும் அதிகாரி அமல் குசார் மாவட்ட அளவில் வரி வசூல் செய்யும் அதிகாரியினுடைய பெயர் தான் அமல் குசார் என்று அழைக்கப்படுவது. அவருக்கு பொட்டாதார் கனுங்கோ பட்வாரி முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் உதவி செய்தார்கள். சபார்டினேட் ஆபீசர்ஸ் லை தி பொட்டாதார் கனுங்கோ த பட்வாரி அண்ட் தி முக்காடம் தோஸ் அப்பாயிண்டட் டு கலெக்ட் தி ரெவன்யூ ஃப்ரம் தி லேண்ட் ஹோல்டர்ஸ் ஏர் கால்டு ஜமீன்தாஸ். ஜமீன்தாரி முறை பின்பற்றப்பட்டது. ஜமீன்தாஸ் கலெக்டட் டாக்ஸஸ் அண்ட் மெயின்டெயின் law and order with the help of Mughal officials and soldiers. ஜமீன்தார் முகலாய அதிகாரிகள் படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தார்கள்.
The local chieftains and little kings were also called zamindars. But at the end of the 16th century, the zamindars were conferred hereditary rights over this their zameen. சட்டம் ஒழுங்கு அமைதி ஆகியவற்றை பாதுகாத்தார்கள். பதினோராம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்கள் தங்களது ஜமீன் பகுதியின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. ஜமீன்தார் வாஸ் எம்பவேடு டு மெயின்டைன் ட்ரூப்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கலெக்டிங் ரெவன்யூ. த எம்பரர் கிராண்டட் லேண்ட்ஸ் டு ஸ்காலர்ஸ், ஹோலி மென் and religious institutions. These lands called Sergal were tax free. These lands called Siyayurgal were tax free. ஜமீன்தார்கள் வரி வசூல் செய்யும் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இறை பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் சமய சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் தான் சுயயூர் என்று அழைக்கப்பட்டது. சுயயூர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலத்தினுடைய பெயர். ரிலீஜியஸ் பாலிசி சமய கொள்கை. இந்த முகல் எம்பரையில் சேர் தி ஃபாலோயர்ஸ் ஆஃப் இஸ்லாம். அக்பர் வாஸ் வெரி லிபரல் இன் ஹிஸ் ரிலீஜியஸ் பாலிசி. இன் அக்பர்ஸ் கோர் தி போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் வேர் கிரேட் ஃபேவரைட்ஸ். அக்பர் ட்ரைட் டு இன்க்ளூட் தி குட் பிரின்சிபல்ஸ் இன் ஆல் ரிலீஜியன்ஸ் அண்ட் ஃபார்முலேட்டட் them into one single faith called Deen Ilahi or Divine Faith. முகலாய பேரரசர் இஸ்லாமை பின்பற்றினர். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் இருந்தார். அக்பருடைய அரச சபையில் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவராக இருந்தார். அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் லாகி அல்ல தெய்வீக மதம் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார். ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜகான் ஆல்சோ ஃபாலோட் தி பாலிசி ஆஃப் அக்பர். ஔரங்கசீப் ரிஜெக்டட் தி லிபரல் வியூஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெடிசெசர்ஸ். ஆஸ் ஹி be pointed out earlier, he reimposed the jizya and pilgrim tax on the Hindus. அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகானும் பின்பற்றினார்கள். ஔரங்கசீப் தன்னுடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார். இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியையும் பயணிகளின் மீதான வரியையும் மீண்டும் விதித்தார். The intolerance towards other religions made him unpopular among the people. இவர் சமய சகிப்பு தன்மை இல்லாதவர். மக்களிடையே அவரை விரும்பத்தக்காதவராக மாற்றியதும் இவருடைய சகிப்புத்தன்மையின்மை. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பாபர் இன்ட்ரோடியூஸ் தி பர்ஷியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டு இந்தியா. By building many structures at Agra, Payana, Dolapur, Gwalior, and Kul, Aligarh, but only a few of them exist today. பாரசீக கட்டடமுறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். இவர் ஆக்ரா, பயானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தார். ஹிமாயூன்ஸ் பேலஸ் இன் டெல்லி, தீனி பானா வாஸ் ப்ராபபிளி டெஸ்ட்ராய்டு பை சிர்ஷா சூர் ஹூ பில்ட் தி புராணகிலா
in its place. The most prominent monument of Sirsa's reign was his mausoleum built at Sasaram in Bihar. ബീഹാരൻ സസാരം എന്നിടത്തിൽ അമൈന്നുള്ള കല്ലറൈ മാടം ഇവരുടെ മുഖ്യമാന നിനവ് ചിഹ്നം സിർസാനുടെ മുഖ്യമാന നിനവ് ചിഹ്നം ബീഹാരിൽ സസാരം എന്നിടത്തിൽ കെട്ടപ്പെട്ട കെട്ടിടം ദീനിപ്പാന ഹുമായുടെ ഡൽഹി അരൺമന ദീനിപ്പാന ഇത് പിന്നാളിൽ സിർസാനാൽ ഇടിക്കപ്പെട്ടിരിക്ക കൂടുമെന്ന് അറിയപ്പെട്ടത് പ്രാണകില സസാരത്തിൽ കാണപ്പെടക്കൂടിയ സിർസാവിനുടെ കെട്ടിടം പ്രാണകില ദ ദിവാനിക ദിവാനിയം പഞ്ച്മഹൽ ആർ പിരമിഡ് സ്ട്രക്ചർ ഇൻ ഫൈവ് സ്റ്റോറീസ് റാങ് മഹൽ സലീം സിസ്റ്റീസ് ടൂം ആൻഡ് ബുലന്ദ് ദർവാസ were built during Akbar's time. അക്ബറുടെ കാലത്ത് ഏരാളമായ കെട്ടിടങ്ങൾ പിരമിഡ് വടിവിലാൻ ഐന്തടുക്ക് കെട്ടിടം ദിവാനിഗാസ് ദിവാനിയ പഞ്ച്മഹൽ രംഗ് മഹൽ സലീം സിസ്റ്റി എൻ കല്ലറൈ ബുലന്ദർവാസ ആകിയവയും അക്ബറാൽ കെട്ടപ്പെട്ട കെട്ടിടങ്ങൾ ജഹാംഗീർ കംപ്ലീറ്റഡ് അക്ബേഴ്സ് ടൂം at Sikandara and the beautiful building containing the tomb of Himmat ud Daula father of Nur Jahan at Agra Sikandaravilulla Akbarude kallarai kattada panigale Jahangir niraiv cheythar குறிப்பாக அக்பரால் கட்ட தொடங்கியது அதை நிறைவு செய்தவர் அவருடைய மகனான ஜஹாங்கீர் மேலும் ஆக்ராவில் நூர்ஜஹானுடைய தந்தையான இம்மத் தௌலாவின் கல்லறையும் கட்டினார் புலந்த் தர்வாசா ஷாஜஹான்ஸ் டைம் விட்னஸ் தி கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்பிளண்டர் The famous peacock throne covered with expensive jewels was made for the emperor to sit on. Then rose the world famous Taj Mahal. By the side of the Jumna River at Agra, Shahjahan's காலத்தில் முகலாய பேரரசும் அதனுடைய புகழும் உச்சத்தை எட்டியது பேரரசர் அமர்வதற்கான ஒரு விலையுயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனத்தை கட்டினார் த ஃபேமஸ் பீகாக் த்ரோன் வாஸ் பில்ட் பை ஷாஜஹானுடைய மயிலாசனம் நாதிர்ஷானுடைய படையெடுப்பின் போது அந்த மயிலாசனத்தை கவர்ந்து சென்றார் அந்த மயிலாசனை தற்பொழுது எங்கு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது பல கோடி மதிப்பிலான விலை உயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட ஒன்றுதான் மயிலாசனம் ஷாஜஹானுடைய காலத்தில் இதனால் இவர் புகழுடைய உச்சத்தை எட்டியது Besides Taj, he built the Modi Masjid. The Pearl Mosque at Agra, the great Jamma Masjid of Delhi, and the Diwanigas and Diwaniyam in his palace in Delhi. Agra lulla Muttu Masoodi, Modi Masoodi, Delhi lulla Mikaperiya Jamma Masoodi. Adu mattumalla Yamuna Nadikarayil kattapetta ulaga pugal petra Taj Mahalum Shahjahanal kattapettathu. Diwanigas Diwaniya. During Aurangzeb's reign, architecture did not receive much patronage.
औरंगजेबन काल कटकल परिय अलावान आदरवे पे बिबिका मकबारा इन औरंगाबाद मसूलियम बिल्ट बाय हिज सन प्रिंस आसम शाह एज ए लविंग ट्रिब्यूट टू हिज मदर इन द लेट 17th सेंचुरी इज हाउवर वर्थ मेंटेनिंग औरंगजेब आजिकाल कटकल परिय अलावान आदरवे पेवे मगन आसम शाह अंपेपोरंगाबाद कटप्ड कट बिबिका मकबारा द बिबिका मकबारा इन औरंगाबाद இது வந்து ஒரு கல்லறை அல்லது மாடம் என்று சொல்வார்கள் ரெட்ஃபோர்ட் செங்கோட்டை ரெட்ஃபோர்ட் ஆல்சோ கால்ட் லால் குயிலா இன் டெல்லி வாஸ் தி ரெசிடென்ஸ் ஆஃப் தி முகல் எம்பரர்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1639 பை எம்பரர் ஷாஜகான் As the palace of his fortified capital, Shahjahanabad, the Red Fort is named for its massive enclosing walls of red sandstone. Lal Quila என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசருடைய வாழ்விடமாக இருக்கின்றது. 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது ரெட் ஃபோர்ட் சம்மரி பாமர் ஃபவுண்டட் தி முகல் எம்பையர் இன் 1526 ஆஃப்டர் டிஃபீட்டிங் இப்ராஹிம் லோடி இன் தி பேட்டில் ஆஃப் பானிபட் In 1526, Humayun's unsettled conditions and Sher Shah's victory over him in the Battle of Kannauj, Sher Shah's efficient land revenue administration, and the introduction of coin system and standardized weights and measures are dealt with in this chapter. Panipat Poral. இப்ராஹிம் லோடி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பாபர் 1526 முகலாய பேரரசை நிறுவுகின்றார் குமாயினுடைய உறுதியற்ற இயல்பும் கனோஜ் பேர போரில் சர்சா அவரை வெற்றி கொண்டதும் சர்சானுடைய திறன் மிக்க நில வருவாய் நிர்வாகமும் அவருடைய நிறுத்தல் முகத்தல் அளவைகளை அவர் தர அளவுபடுத்தியதும் எடுத்துரைக்கப்படுகின்றது தர அளவு முறையும் இந்த பாடப்பகுதியில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஹுமாயூன்ஸ் ரிட்ரீவல் ஆஃப் தி முகல் எம்பையர் அண்ட் ஹிஸ் அன்டைம்லி டெத் லீடிங் டு தி அக்சஷன் ஆஃப் ஹிஸ் சன் அக்பர் வித் பைராம் கான் ஆஸ் தி ரீஜன் அண்ட் டிஃபீட்டிங் ஹிமு தி கிரேட் ஜெனரல் ஆஃப் சூர் டைனாஸ்டி இன் தி பேட்டில் ஆஃப் பானிபட் இன் 1556 are described. ஹுமாயூன் பேரரசை மீட்டல் அவரது திடீர் மரணம் பைராம் கானை பகர ஆளுநராக கொண்ட அக்பர் அரியணை ஏறுதல் சூர் வம்சத்தின் சிறந்த தளபதியான ஹெமுவை பானிபட் போரில் தோற்கடித்தல் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளது அக்பர்ஸ் மிலிட்டரி கான்கஸ்ட் as well as his religious policy are explained. இராணுவ படையெடுப்பும் அவருடைய சமய கொள்கையும் விவரிக்கப்பட்டுள்ளது ஜஹாங்கீர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் லீடிங் டு டாமினன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் நூர்ஜஹான் இன் தி முகல் கோர்ட் இஸ் எலாபரேட்டட் அப்பான் ஜஹாங்கீர்ஸ் டிஸ்இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டேட் governance leading to dominance
of his wife Noorjahan in the Mughal court is elaborated upon. அரச நிர்வாகத்தில் ஜஹாங்கீரன் அக்கறையற்ற போக்கு. முகலாய அரசவையில் அவருடைய மனைவியான நூர்ஜஹானின் மேலாதிக்கம் ஏற்பட காரணமாக இருந்ததையும் இப்பாட பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஷாஜஹான் எக்ஸ்டெண்டிங் முகல் ரூல் இன் தி டக்கான் அண்ட் தி ரிசல்டன்ட் கான்ஃபிளிக் வித் மராத்தாஸ் ஆர் அனலைஸ்ட். முகலாயர் ஆட்சியை ஷாஜஹான் தக்கான பகுதிக்கு விரிவுபடுத்தியதும் அதன் விளைவாக மராத்தியரோடு ஏற்பட்ட மோதலும் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. ஔரங்கசீப்ஸ் கான்கோஸ்ட் ஹெல்ப் டு எக்ஸ்பேண்ட் தி முகல் எம்பையர் பட் ஹிஸ் பாலிசிஸ் அகென்ஸ்ட் ராஜபுட்ஸ் மராத்தா சயின் சிக்ஸ் ப்ரொவோக் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தம் பேவிங் தி வே ஃபார் இட்ஸ் டவுன்ஃபால். ஔரங்கசீபின் படையெடுப்புகள் முகலாய பேரரசின் விரிவாக்கத்திற்கு உதவிய போதும் ராசபுத்திரர் மராத்தியர் சீக்கியராயருக்கு எதிராக அவர் பின்பற்றிய கொள்கைகள் பேரரசின் சரிவு கிட்டு சென்றது. முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டட் பை தி எம்பரர் ஹூ இன் டேர்ன் வாஸ் அசிஸ்டட் பை வேரியஸ் அபிஷியல்ஸ் இஸ் டிஸ்கிரைப் அக்பேர்ஸ் மான்சப்தாரி சிஸ்டம் அண்ட் தி லேண்ட் ரெவன்யூ பாலிசி ஃபார்முலேட்டட் ஆஃப் ராஜா தோடர்மால் அக்கார்டிங் டு தி சப்த சிஸ்டம் ஆர் எக்ஸாமின்டு. முகலாய நிர்வாகத்திற்கும் அரசர் தலைமையேற்றதும் அவருக்கு உதவிய பல அதிகாரிகள் குறித்தும் இங்கு எடுத்துரைக்கப்படுகிறது. மன்சப்தாரி முறை ஜப்து முறையின்படி ராஜா தொடர்மால் தமது நிலவரிவாய் கொள்கையை வடிவமைத்ததும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. முகல்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கல்ச்சர் நோட்டபடி டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் ஹைலைட்டட். முகலாயர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கான பங்களிப்பு குறிப்பாக கலை கட்டடக்கலைக்கான பங்களிப்பும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேங்க்யூ.